மறைவு ஸ்தானங்களில் அஸ்தங்க கிரகம் அமர்ந்தால் என்ன பலன்? இன்னும் கொஞ்சம் ஸ்தான பலத்தை அது இழக்குதுன்னு அர்த்தம். மறைவு ஸ்தானங்கள்ல அஸ்தங்கமான கிரகங்கள், அதாவது ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையக்கூடாது, கிரகணம் அடையக்கூடாது, மறையக்கூடாது, ஒரு கேந்திர கோணங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த விதி அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம். மகேஸ்வரி எம், மறைவு ஸ்தானங்களில் அஸ்தங்க கிரகம் அமர்ந்தால் என்ன பலன்? என்ன பலன்? மறைவு ஸ்தானத்துல அஸ்தங்க கிரகம், ஒரு கிரகத்துடைய பலம், பலம் அப்படிங்கிறது என்ன? ஒரு கிரகத்துடைய பலம் அப்படிங்கிறது, இப்ப வந்து மறைவு ஸ்தானங்களில் அஸ்தங்க கிரகங்கள், இப்ப இந்த இடத்துல மகர லக்னம், இங்க குரு மறைந்து விட்டார், பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கிறார். இங்கே சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதால் ஓரளவு பலம் தருவார் அப்படின்னு அர்த்தங்க. மகேஸ்வரி எம், ஒரு கிரகம் மறையக்கூடாது, ஸ்தான பலம் இழக்கக்கூடாது, மறையக்கூடாது. பாப கிரகமா இருந்தா மறையலாம்னு நான் சொல்றேன், ஒரு சுப கிரகமா இருக்கும் போது மறையக்கூடாது. ஆக இந்த அமைப்பின்படி ஒரு கிரகம் மறையக்கூடாது, பகை பெறக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது, கிரகணம் பெறக்கூடாது, அஸ்தமனம் பெறக்கூடாது. ஒரு கிரகத்துடைய சுய இயல்பை இழக்க வைக்கின்ற தன்மைகள் இவை. ஒரு ஸ்தான பலத்துல நட்பு நிலைக்கு கீழே இறங்கக்கூடாது. 6, 8, 12 இடங்களில் மறையக்கூடாது. அதே நேரத்துல வந்து அவை பகை நீச்சம் போன்ற பகை இடங்கள்ல அறையக்கூடாது. அந்த ஒரு கிரகத்தோட வலிமை இழக்க வைக்கிற தன்மைமா இதெல்லாம். மறைவுன்றத கூட செகண்டரியா சொல்லிடலாம். ஒரு கிரகம் பகை நீச்சம் கிரகணம், ராகுவோடு சேர்ந்த கிரகணம், சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் பெறக்கூடாது. இப்ப இங்கே வந்து மகர லக்னம், 12 இடத்துல குரு சூரியனோடு சேர்ந்து மறைந்து விட்டார், அஸ்தமனமும் ஆகிவிட்டார். இருக்கும் டிகிரியை பொறுத்த அளவுக்கு சூரியனை சுபத்துவப்படுத்தி தான் வலிமை இழக்கிறார். ஆயினும் அவருடைய காரகத்துவத்தை கொஞ்சோண்டு தர்றதுக்கான அமைப்புகள்ல இவர் இங்க இருப்பார். அதாவது ஒரு கொஞ்சோண்டு இந்த இடத்துல வந்து ஆட்சி பலம், மூல திரிகோண பலம்ன்றதுனால நிச்சயமாக கொஞ்சம் பலத்தோடு தான் இருப்பார். இதே குரு இந்த இடத்துல, அதாவது இப்ப இதே மிதுன லக்னம்னு வந்துடும், பகை வீட்டில் அஸ்தமனம் ஆகியிருக்கிறார். இங்கே பகை வீட்டில் அஸ்தமனம், இன்னொன்று 12 இடத்துல குரு இருந்தாலே அவர் வந்து நிச்சயமாக திக்பலம் எனப்படுகின்ற ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலைக்கு அருகில் இருப்பார். எல்லா நிலைகளையும் தான் நீங்க கிரக பலத்துக்கு கணக்கு போடணும். பகை பெறக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது, அஸ்தமனம் பெறக்கூடாது, கிரகணம் பெறக்கூடாது, மறையக்கூடாது, இதுதான் விதிகள். இந்த இடத்துல குரு இருந்தாருன்னா பகை வீட்டில் தனுசுல இருக்கும்போது ஆட்சியாக இருந்த குரு இன்னும் கொஞ்சம் கெட்டு போய் பலவீனமாகி போய் ஆனால் திக்பலத்துக்கு அருகில் இருந்து அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். இங்கே இன்னும் பலவீனமாக இருக்கிறார். இந்த இடத்துல இருந்ததை விட, அதாவது மகர லக்னத்திற்கு 12 இடத்துல இருந்ததை விட மிதுன லக்னத்திற்கு 12 இடத்துல குரு இன்னும் தன்னுடைய காரகத்துவங்களை, அதாவது அவருடைய விஷயங்களை செய்யற தகுதியை இழக்கிறார். இதுதான் மறைவு ஸ்தானங்களின் அஸ்தங்க கிரகம். அடுத்து இதே நிலைமையை இப்படி கொண்டு வந்துருவோம். இப்போது 8 மறைந்து நீச்சமும் ஆகி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா சுத்தமா கெட்டு போனார், இதுவும் மறைவு ஸ்தானம் தான். 8 மறைந்து நீச்சமும் ஆகி அஸ்தமனமும் ஆகிட்டாரு. சுத்தமா வடிவேலு உதவாங்கிற மாதிரி இருக்கிறார். இந்த இடத்துல வடிவேலு உதவாங்கிற மாதிரி இருக்கிறார். ஆக இவருடைய காரக பலன்களை செய்ய இயலாத நிலைமையிலும் ஆதிபத்திய பலன்களை செய்ய இயலாத நிலைமையிலும் இருக்கிறார். இதுதான் மறைவு ஸ்தானங்களில் அஸ்தங்க கிரகம் அமர்ந்தால் என்ன பலன்? இதே அமைப்புக்கு நான் இன்னொன்னு விளக்க இன்னொன்னு இதா சொல்லிடுவேன். இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல கூட சொல்லி கொடுத்தேன், இந்த பாருங்க. இப்ப இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில இருக்கிறார். நிச்சயமாக குரு இழந்த ஸ்தான பலமான நீச்ச பலனை மறுபடியும் பெறுகிறார். அதே போல அஸ்தமன தோஷமும் இங்கே நிவர்த்தியாகிறது. அஸ்தமனம் என்ன? சூரியனுடைய ஒளிக்குள் அமிழ்ந்து விட்டார். பௌர்ணமி சந்திரனின் பார்வையை பெற்று இதே குரு மிகவும் அது அனைத்து காரக ஆதிபத்திய பலன்களை கொடுக்கும் நிலையில் இருப்பார். இவ்வளவு மறைவு ஸ்தானங்களில் அஸ்தங்க கிரகம் அமைந்தால் உள்ள பலன். சரியா? டாப் ஆக்டர் காம்பினேஷன்ஸ், சுக்கரன் ராகு முதல் நிலை, டாப் காரிஷ்மா அமைப்பு சுக்கரன். இரண்டாம் நிலைக்கு சுக்கரனோடு தொடர்பு கொண்ட ராகு. எப்பவுமே நான் ராகுவை சொல்றதில்ல, ராகு எதுக்குள்ள இந்த அமைப்புகளுக்குள்ள சொல்ல மாட்டேன். ஆனால் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுக்கரன் புதன்
சந்திரன். இந்த மூன்று கிரகங்களும் வலுத்திருக்கணும். சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த மூன்று கிரகங்கள் எப்போது வலுத்து டாப் லெவல்ல ராகுவோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, தற்போது வந்து திரையில இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரெண்டு பேரை சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப திரையில வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்புல இருக்கின்ற ஒரு ஒருவருக்கு நம்பர் ஒன்னு சொல்லலாம், டாப் ஆக்டர் காம்பினேஷன்ஸ் பிளீஸ். டாப் ஆக்டர் காம்பினேஷன்ஸ் எங்க கேதுவை காணும், இங்க இருக்கா? இன்றைய வீரட் சஞ்சய் டாப் ஆக்டர் காம்பினேஷன்ஸ், இன்றைய ஒரு மிகப்பெரிய உச்சநிலையில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்திற்கு இந்த சுக்கிரன் கேது அமைப்பு இங்கே வந்துவிடும். இந்த சுக்கிரன் கேது அமைப்பு இருக்கிறதுனால அவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார். இந்த இது வந்து அப்படியே ஒரு இதான அமைப்பு. அதே மாதிரி ராகு சுபருடைய வீட்டில் இருக்கணும். இன்னொரு மிகப்பெரிய இன்னொரு ஹீரோ நடிகருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ நடிகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 டிகிரி விலகி இந்த அமைப்பு இருக்கும். இது இன்னொரு ஹீரோ நடிகருக்கு. இந்த அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது சுக்கிரன் ராகுவோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற போது, சந்திர கேந்திரம், சந்திரனுடைய இணைவுகள், சந்திரனுடைய லக்ன அமைப்புகள் இருக்கும்போது ஒருவர் மிகப்பெரிய நடிகராக இருப்பார். அதே அமைப்புல துலாமும் ரிஷபமும் சுக்கரனுடைய பாவகங்கள் கெட்டு போயிருக்க கூடாது. இந்த டாப் நடிகருக்கு சொன்ன பாத்தீங்களா, இதுல ரிஷபத்துல சுக்கரனும் கேதுவும். இந்த மாதிரியான அமைப்புகள் உச்ச நட்சத்திரம், அதாவது ஒரு சினிமா துறையில அதிகமான பிரபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வேதம் படிக்க என்ன அமைப்பு ஐயா? வேதத்திற்கு முழு முதல் காரண கிரகம் குரு, இரண்டாவது காரண கிரகம் மகா சுபத்துவமான சனி. வேதம்ன்றது ஒரு ஆன்மீக சூழல். இதே மாதிரிதான் இரண்டு பத்தாம் இடங்களோடு சொல்லிக் கொடுக்கும் தன்மைக்கு உண்மை உதாரணமா நான் சொல்லுகின்ற அந்த குரு அமைப்பு வந்து வேதம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, வேதத்திற்கான அமைப்பு தனுசு. இங்க பாருங்க, வேதத்திற்கான அமைப்பு தனுசு. இந்த தனுசு வீடு வலுத்திருக்கணும். இந்த தனுசு வீடு வலுத்து தனுசு சுபத்துவமாக இருக்கணும். அதுக்கு அடுத்த மிதனம் முதல் நிலை தனுசு. வேதம் படிப்பதற்கான அமைப்பு, வேதம் படிப்பதற்கான அமைப்பு என்ன? பத்தாம் இடத்தோடு, பத்தாம் இடம் குருவாகவோ மிதனமாகவோ, ஏன்னா பத்தாம் இடம் அந்த வேத அமைப்புகளுக்கான 9 பத்தாம் இடங்கள், 2 இடங்களை சொல்லுவேன். 9 பத்தாம் இடங்கள் தனுசாகவோ மிதனமாகவோ ஆகி அதோடு குரு தொடர்பு கொண்டு அது லக்னத்திற்கு 9 பத்தாம் இடங்களா இருந்தா நிச்சயமாக அவர் வேதம் படிப்பார் அப்படிங்கிறது உண்மை. இந்த அமைப்பை வந்து நீங்க எதற்காக வேணாலும் செக் பண்ணிக்கலாம். வேதம் படிப்பதற்கான பாவகங்கள் 2 பாவகங்கள், துணைநிலை பாவகங்கள் மகரமும் கும்பமும், குறிப்பாக கும்பம். ஆக தனுசுல மீனம் ஏதாவது ஒண்ணு வலுத்து. இதே மாதிரி இன்னொரு நிலையா குரு இங்கே வந்துட்டார், மீனத்தோடு உச்சமாக இருப்பார். குரு தன்னுடைய தனுசு மீன வீடுகளை தொடர்பு கொண்டு அது 9 பத்தாம் பாவகமாக இருக்கும்போது வேதம் படிக்கின்ற அமைப்பு கண்டிப்பாக வரும். சரி, அடுத்து